ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. இன்றைய பதிவில் நாம் தீராத வழக்குகள் தீரவும், வியாபாரம், தொழில், விவசாயத்தில் வருவாய் பெருகவும் ஓத வேண்டிய பதிகத்தை பார்ப்போம். வாசி தீரவே பதிகத்தை திருஞான சம்பந்த பெருமான் திருவிழிமிழலை என்னும் தலத்தில் பாடி இறைவனிடமிருந்து படிக்காசு பெற்று அப்பொற்காசுகளை விற்று பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு உணவளித்தார். இச்சிவாலயத்தில் மூலவர் வீழிநாதேஸ்வரர், தாயார் சுந்தர குஜாம்பிகை. இந்த பதிகத்தை பாடினால் தேடிய செல்வம் நிலைத்திருக்கும், தேவையில்லாமல் கரையாது. தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த பாடலை ஒருமுறையாவது உச்சரித்தால் உங்களை தேடி செல்வம் வரும், உங்கள் வீட்டில் நிம்மதி நிலைத்திருக்கும். குறிப்பாக உங்கள் கையில் இருக்கும் பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கும், உங்கள் மனம் தூய்மை அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசின் மிழலையீர் ஏசல் இல்லையே. அதாவது, குற்றமில்லாத மிழலையில் எழுந்தருளியிருக்கும் ஈசனே, நான் கூறுவது பழிப்போ குற்றமோ நிந்தனையோ அல்ல. ஆனால் எனக்கு வழங்கும் காசில் உயர்வு தாழ்வு நீங்குமாறு குற்றமற்ற காசை கொடுப்பீராக. இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. அதாவது, நீரே இறைவனாக இருக்கின்றீர், வேத நெறிகளோடு இருக்கும் மிழலையில் நீங்களே இறைவனாக இருக்கின்றீர். குற்றமுடன் அளிக்கப்படும் காசை சரி செய்து முறைப்படுத்தி தூய பொற்காசாக வழங்குவீர். செய்ய மேனியீர் மெய்கொள் மிழலையீர், பைகொள் அரவணீர் உய்ய நல்குமே. அதாவது, படம் எடுத்திருக்கும் பாம்பை அணிகலனாக பூண்டு சிவந்த மேனியை கொண்டு உண்மை நிரம்பிய மக்கள் வாழும் மிழலையின் இறைவனே, நான் உய்யுமாறு குறைவற்ற காசை வழங்குவீர். நீரு பூசினீர் ஏற தேறினீர், கூறு மிழலையீர் பேரும் அருளுமே. அதாவது, திருநீரு அணிந்து எருதின் மேலே ஏறி திகழ்கின்ற பெரும் புகழ் படைத்த மிழலையின் இறைவனே, எனக்கு வீடு பேரையும் சேர்த்து அருள்வீராக. காமன் வேவவோர் தூம கண்ணினீர், நாமமிழலையீர் சேம நல்குமே. அதாவது, மன்மதனை எரித்த தீஞ்சுடரை உடைய நெற்றிக்கண்ணை உடைய புகழ் பொருந்திய மிழலையின் இறைவனே, எனக்கு பாதுகாவலும் அரணும் வழங்கி எம்மை பாதுகாத்து அருளுக. பிணிக்கொள் சடையினீர் மணிக்கொள் மிடறினீர், அணிக்கொள் மிழலையீர் பணிகொண்டு அருளுமே. அதாவது, கட்டப்பட்ட சடையும் கண்டத்தில் மணியும் கொண்டவரே, அழகிய அணிகலன்களை அணிந்த மிழலையின் இறைவனே, எம்மை ஆட்கொண்டு பணிகொண்டு அருள்வீராக. மங்கை பங்கினீர் துங்க மிழலையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே. அதாவது, அம்மையை ஒரு பாகமாக உடைய உயர்வுடைய மிழலையின் இறைவனே, கங்கையை முடிமேல் கொண்டிருப்பவரே, எங்களது ஐயத்தை தவிர்க்க குறைவற்ற பொற்காசுகளை வழங்கி அருள்க. அரக்கன் நெறிதர இரக்கம் எய்தினீர், பறக்கும் மிழலையீர் கரக்கை தவிர்மினே. அதாவது, இராவணனன் மலைக்கு அடியில் அகப்பட்ட நெறிப்படும் போது அவனுக்கு இரக்கம் காண்பித்தீர்,
எங்கும் புகழ் பரவிய மிழலையின் இறைவனே, எமக்கு வஞ்சம் செய்வதை தவிர்த்து குறைவற்ற பொற்காசுகளை நல்குவீர். அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர், இயலும் இழலையீர் பயனும் அருளுமே. அதாவது திருமாலும் நான்முகனும் தேடி அடைய முயன்றாலும் முடியாத அடியையும் முடியையும் கொண்டிருந்தாலும் எளிதில் அடையத்தக்க நிலையில் மிழலையில் எழுந்தருளியிருக்கும் இறைவனே, எமக்கு பிறவியின் பயனான வீடுபேற்றை அருள்வீராக. பறிகொள் தலையினார் அறிவது அருகிலார், வெறிகொள் மிழலையீர் பிரிவது அரியதே. அதாவது தலைமுடியை பறித்து கொண்ட நிலையில் தலைகளையுடைய சமணர்கள் அறிய வேண்டிய உண்மைகளை அறிய மாட்டார். மனம் பொருந்திய மிழலையின் இறைவனே, உம்மை பிரிந்து இருப்பது இனி மிக கடினமானது. காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழி மிழலை மேல் தாழும் மொழிகளே. அதாவது சீர்காழியில் தோன்றி வாழ்ந்த சம்பந்தனான அடியேன் திருவீழி மிழலையில் வீற்றிருக்கும் இறைவனை தாழ்ந்து பணிந்து போற்றிய மொழிகள் இவை என்கிறார் ஞானசம்பந்த பெருமான். இந்த திருவீழி மிழலையில்தான் திருமால் சக்கரம் வேண்டி ஈசனை பூசிக்கும் போது ஒரு மலர் குறைந்ததால் தன் கண்ணை மலராக ஈசனுக்கு சமர்ப்பித்ததால் திருவீழி மிழலை என்ற பெயர் பெற்றது. பிள்ளையார் அம்மையின் அருளை பெற்று திகழ்ந்ததால் ஈசனுக்கு மகவு போன்ற உரிமையும் திண்மையும் வலிமையும் உடைய பெற்றவராக விளங்கினார். இந்த பதிகத்தை பக்தியும் அன்பும் கொண்டு ஓதி வழிபடுவோருக்கு செல்வச் செழிப்பு ஏற்படுவதோடு உலக வாழ்வில் சேர்த்த பொருள் அழியாது வளரும், நல்வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.